பத்தாம் வகுப்பு இயல் மூன்றுல உரைநடை உலகம் விருந்து போச்சுதும். அதாவது நமக்கு சொந்தக்காரங்க, உற்றார் உறவினர்கள் இவங்க அல்லாமல் வேற யாராவது நமக்கு வீட்டுக்கு வெளியில, நம்மளுடைய வீட்டினுடைய வெளியில வந்து நின்று, ஐயா எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு வந்து நிற்கும் பொழுது, அவங்களுக்கு நாம விருந்து செய்து, அதாவது சாப்பாடு செஞ்சு கொடுத்து, அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்து அவங்கள வழி அனுப்புறோம் தெரியுமா, அதுதான் விருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சொந்தக்காரங்களையோ, நம்ம சித்தப்பா பெரிய பெரியப்பாவையோ, இல்ல உறவினர்களையோ வீட்டுக்கு வர வச்சு சாப்பாடு போடுவது விருந்து கிடையாது. முன்பின் தெரியாத ஒருவரை வீட்டிற்கு வர வைத்து, வீட்டிற்கு வந்த ஒருவரை அவருக்கு நம்ம சோறு போட்டு அவருக்கு வேண்டியதை கொடுத்து அனுப்புவதுதான் விருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட விருந்துல போற்றக்கூடிய செயல் செய்தவர்கள் நம்ம தமிழர்கள். அப்படிப்பட்ட போற்றக்கூடிய செயலை செய்த நம்மளுடைய தமிழர்களினுடைய அந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு பண்பை பத்தி தான் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அதுதான் விருந்து போச்சதும். இப்படிப்பட்ட விருந்து போச்சுதும் அப்படிங்கிற பண்புல நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் சிறந்து விளங்கினாங்க, இன்றைக்கு அந்த விருந்து போச்சும் பண்பு எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறதான் நம்மளுடைய பாடத்துல பார்க்க போறோம். வாங்க ஒன்னு ஒன்னா பாத்திரலாம், ரொம்ப எளிமையா பாத்திரலாம். ரொம்ப எளிமையான ஒரு பாடம் தான் இதுவும் கூட. நுழையும் முன்ன பாருங்க, முழிதயிர் பிசைந்து சோச்சை உருட்டி அனைவருக்கும் கையில் ஓர் உருண்டை கொடுத்து, உருண்டையின் நடுவில் வைத்த குழியில் புலிக்குழம்பு இட்டு உண்ணச் சொன்ன அன்னையின் அன்பில் தொடங்குகிறது அனைவர் உடனான பகிர்ந்துண்ணல் அப்படிங்கிற ஒரு பண்பு. சிறு வயதில் மகனுடனோ மகளுடனோ வரும் நண்பர்களுக்கு சேர்த்து அம்மா தரும் சிற்றுண்டியில் தொடங்குகிறது தமிழரினுடைய விருந்து போச்சுதல் அப்படிங்கிற பண்பு. தமிழர் மரபில் உணவோடு உணர்வையும் குலைத்து செய்த சமையல் விருந்தாகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உணவோடு சேர்ந்து அன்போடு பகிரக்கூடிய ஒரு பண்பு மிக்கவர்கள் நம் தமிழர்கள். அப்படிப்பட்ட பண்பை எப்படியெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சான்றை தான் நமக்கு நிறைய கொடுத்துருக்கிறாங்க. வாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம் வீட்டுக்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல். விருந்தோம்பல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை முகமலர்ச்சியோடு வரவேச்சு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைகூப்பி வணங்கி, அவங்களுக்கு இருக்க இடம் கொடுத்து, அவங்களுக்கு உணவு கொடுத்து, அவங்களை பாராட்டுவதுதான் விருந்தோம்பல். சரியா? அப்படின்னா விருந்தினர் என்றால் உறவினர் என்று இக்காலத்தில் கருதுகின்றோம். ஆனால் உறவினர் வேறு, விருந்தினர் வேறு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. உறவினர் வேறு, விருந்தினர் வேறு. முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர். அப்படின்னா விருந்தினர் என்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். விருந்தினர் என்றால் என்ன அப்படின்னு கேட்டு கேட்கலாம். கேட்டாங்கன்னா, முன்பின் அறியாத புதியவரே விருந்தினர் என்று அழைக்கப்படுகின்றனர். சரியா? அதுதான் தொல்காப்பியம் சொல்லியிருக்கு, விருந்தே புதுமை அப்படின்னு சொல்லிட்டு. புதியவர்களாக ஒருவர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்து கொடுப்பது, சமைத்து கொடுத்து உன்ன உணவு கொடுப்பது தான் விருந்து. அதான் விருந்தே புதுமைன்னு சொல்லியிருக்கிறாங்க. புதியவர்களை வரவைத்து கொடுப்பது எது சொல்லுது அப்படின்னா தொல்காப்பியம் அப்படிங்கிற நூல் சொல்லுது. சரியா? இலக்கண நூல் சொல்லுது. உங்களுக்கு கேட்கலாம், விருந்தே புதுமை கூறக்கூடிய நூல் தொல்காப்பியம், தொல்காப்பியர். சரியா? அடுத்து பாருங்க, அற உணர்வும் தமிழர் மரபும். அதாவது அறப்பண்பும் தமிழர்கள் அதை காலம் காலமாக பின்பற்றக்கூடிய மரபையும் தான் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? திருவள்ளுவர் இல்லறவியல் அப்படிங்கிற அதிகாரத்துல விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே என்ன செஞ்சிருக்கிறாரு, படைச்சிருக்கிறாரு. இல்லறம் அப்படிங்கிற ஒரு இயல்ல விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே படைச்சிருக்கிறாரு. இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே. அதாவது கணவன் மனைவி சேர்ந்து இல்லற வாழ்க்கையை வாழக்கூடியது எதற்காக அப்படின்னா, வீட்டிற்கு வரக்கூடிய முன்பின் தெரியாத விருந்தாளிகளுக்கு விருந்து சமைத்து போடுவதற்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அது பாருங்க, முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்ப குலையும் அணைச்சை என்று ஒரு குறள்ல திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்கிறாரு. அதாவது மோப்ப குலையும் அணிச்சம் அப்படின்னா என்னன்னா, அணிச்ச மலர் அப்படிங்கிற ஒரு மலர் இருக்கு, அதை மூந்து பார்த்தா அது வாடிடுமா. அதே மாதிரி நாம விருந்தினரை ஒரு யாண்டா வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான முகத்தோடு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா அந்த விருந்தினரினுடைய முகமானது வாடும் அப்படிங்கிறத நம்மளுக்கு திருக்குறள்ல அழகா விருந்தினரை எவ்வாறு வரவேற்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு திருக்குறள்ல திருவள்ளுவர்.
மோப்புக்குலையும் அனிச்சம் எந்த நூல் அப்படின்னா திருக்குறள் திருவள்ளுவர் இயற்றியது. அடுத்து பாருங்க, விருந்தினரை போற்றுதல் இல்லற கடமையாக இருந்திருக்கு. கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதே விருந்தினரை வரவேற்கும் பொருட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல ஒரு சான்று கொடுத்துருக்காங்க பாருங்க, சிலப்பதிகார அடிகள் கொடுத்துருக்காங்க. தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய பொருள் பாருங்க, என்று கண்ணகி வருந்துகிறாள். அதாவது கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவரை அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணியே வருந்துவதாக குறிப்பிடுவதன் மூலம் விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழரினுடைய மரபு என்பதை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் அழகாக காட்டியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த வீட்டில் முன்பின் தெரியாத விருந்தாளிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சோறு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கணவன் இல்லாமல் விருந்தாளிகளை கூப்பிட்டு விருந்து சமைக்கக்கூடாது, பெண்கள் மட்டும் அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா சமைக்கக்கூடாது. ஏன்னா கோவலன் கண்ணகியை விட்டு பிரிந்து சீதையிடம் அடைக்கலம் புகுந்து விட்டான். கண்ணகி இப்போ தனியாக இருக்கா, கோவலன் இருந்தால்தானே இந்த இல்லற கடமையாகிய விருந்தோம்பலை இப்போ செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு கஷ்டப்படுறா? அதாவது சிலப்பதிகாரத்துல கண்ணகி கஷ்டப்படுவதாக இந்த வரிகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது கணவன் இல்லாத காரணத்தினால் நான் விருந்தோம்பல் செய்ய முடியவில்லையே மற்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவதாக. என்னுடைய கணவன் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் கஷ்டப்படல, வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு சோறு சமைச்சு போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டுதான் கஷ்டப்பட்டிருக்கா. அடுத்து பாருங்க, அப்பனா விருந்தோம்பல் எப்படி சிறந்திருக்குன்னு, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிடுகின்றார். சரியா? கம்பராமாயணத்துல. அடுத்து கலிங்கத்து பரணியிலும் ஜெயங்கொண்டார் என்ன சொல்றாருன்னா, விருந்தினருக்கு உணவிடுவோரினுடைய முகமலர்ச்சியை ஓமையா ஒரு விஷயமா சொல்லியிருக்கிறாரு. விருந்தின கலிங்கத்து பரணியில ஜெயங்கொண்டார் எழுதியிருக்கிறாரு, விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு உணவிட்டு அவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிடும் பொழுது அவங்களுடைய சாப்பிடும் பொழுது அவங்க சந்தோஷமா இருப்பாங்கல்ல, அதை பார்த்து அந்த பரிமாறக்கூடியவங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க சந்தோஷப்படுறாங்களாம். அதை எப்படி ஓமையா சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதே நம்மளுக்கு பாடத்துல கொடுத்துருக்காங்க. பாருங்க முதல் பாட்டு கம்பராமாயணத்துல பாருங்க, பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்து அன்றி விளைவன யாவையே. அதாவது அந்த காலத்துல பெண்கள் கல்வியோடு சேர்ந்து செல்வமும் உடையவர்களாக இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க, பிறருக்கு கொடுத்து உதவி இருக்கிறாங்க, வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு முன்பின் தெரியாத விருந்தாளிகளுக்கு உணவு சமைச்சு போட்டிருக்காங்க. யாரு? பெண்கள். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் வருந்தி வந்தவர்களுக்கு செல்வமும் கொடுத்துருக்காங்க, இருக்க இடமும் கொடுத்து அவங்களுக்கு உணவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணம் சொல்லுது. அதுக்கடுத்து இது என்ன பாருங்க, கலிங்கத்து பரணி, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி. அதாவது இது கலிங்கத்து பரணியில இருக்கக்கூடிய ஒரு பகுதி. என்னன்னா போர் நடக்கு, அந்த போர்க்களத்துல என்னன்னா பகை வீரனால் ஒரு வீரன் கொல்லப்பட்டான். எதிர்நாட்டு வீரன் செத்து கடக்கும் போது என்னன்னா சாக கடக்கிறான், அவனுடைய உடம்பானது இழுத்து கொண்டு கிடக்குது. சரியா? அப்படி கடக்கும் பொழுது அங்கு கழுகுகள் வரும் அவனுடைய உடம்பை கொத்தி தின்பதற்கு. பிணந்தின்னி கழுகுன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி கேள்விப்பட்ட அந்த கழுகுகள்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா, இவன் சாவக்கூடிய நிலைமையில இருக்கும் பொழுது அவனுடைய உடம்பில் இருந்து சதையை பிச்சு திங்குது. சரியா? அப்போ என்ன நினைக்கிறான்னா, எப்பா சாவும் பொழுதும் நான் சாகக்கூடிய அந்த நேரத்திலையும் என்னுடைய உடம்பானது இந்த கழுகினுடைய வயிற்று பசியை போக்குகின்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்படுறானாமா. அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டவர்கள் நம்ம நாட்டில் என்ன செஞ்சிருந்திருக்காங்க, இருந்திருக்காங்க. சாவக்கூடிய நேரத்திலும் கழுகாகி உனக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உள்ளம் படைத்தவனாக நான் மாறிவிட்டேனே, அதனால என்னுடைய சதையெல்லாம் பீச்சிட்டு போ, பிச்சு தின்னுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவன் சொல்வதாக இந்த பாடல் அமைச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மேலோரை போன்று வரக்கூடிய விருந்தினருக்கு உணவு சமைச்சு போட்டு முகமலர்ச்சியோடு என்ன செஞ்சிருக்காங்க, பரிமாறி இருக்காங்க நம்ம மக்கள் அப்படிங்கிறத ஒரு ஊமையா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, தனித்து உண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுத்துருக்காங்க. தனித்து உண்ணாமை என்பது தமிழரினுடைய விருந்தோம்பல் பண்பினுடைய அடிப்படை. என்னைக்குமே தனித்து உண்ணாதவர்கள் தான் நம் தமிழர்கள். என்னதான் கிடைச்சாலும் பிறருக்கு கொடுத்து உண்ணக்கூடிய ஒரு பண்பு மிக்கவர்கள். அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர் அப்படிங்கிற ஒரு பகுதியை நம்ம பார்த்துருப்போம். அத்தகையோரால் தான் உலகம் நிலைத்திருக்கின்றது என்பதை, உண்டால் அம்மை உலகம் இந்திரர்
அமிழ்தம் ஏய்வது ஆயினும் இனிது என தம்மியர் உண்டலும் இலரே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த உலகம் இன்னும் நிலைத்து இருக்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரர்கள் உணவு உண்ணக்கூடியது, அந்த மேலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் உண்ணக்கூடியது அமிழ்தம். அந்த அமிழ்தமே பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கிடைச்சாலும் அவன் என்ன செய்ய மாட்டானாமா, தனித்து உண்ண மாட்டானாமா, எல்லாருக்கும் கொடுத்து உண்மானாம். அப்படிப்பட்ட நல்லவங்க இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் இன்னும் நிலைச்சு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? என்று கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி குறிப்பிட்டுள்ளார். யாரு? கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி. இளம்பெரு வழுதின்னா என்ன, இளமை வயதிலேயே அறிவில் முதிர்ச்சி பெற்றவனாக இருந்ததுனாலதான் அவனுக்கு இளம் பெரும் வழுதின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடலுள் மாய்ந்தனா கடலில் கடல் பயணம் செய்யும் பொழுது இறந்திருப்பார் போல, அதான் கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்து அல்லில் ஆயினும், அல் அப்படின்னா என்னதுன்னா இரவு அப்படின்னு அர்த்தம், இரவு நேரம் ஆனாலும் அப்படிங்கிற ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. விருந்தோம்பல் என்பது பெண்களினுடைய சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதாவது இல்லற வாழ்க்கை வாழக்கூடியவங்க பெண்கள் எல்லோருமே என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இந்த விருந்தோம்பல் பண்புல ரொம்ப சிறந்து விளங்கி இருந்திருக்காங்க. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு அப்படிங்கிறத நச்சினை பாடல் அழகா சொல்லியிருக்கு பாரு. ஒரு பாடல், அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். அதாவது நடு இரவாக, ஒரு 12 மணி 1 மணி, நைட்டு 12 மணி 1 மணியாக இருந்தாலும், நடு இரவாக இருந்தாலும் யாராவது முன்பின் தெரியாத விருந்தாளிகள் கதவை தட்டி ஐயா இம்மா எனக்கு வயிறு பசிக்குமா சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா சந்தோஷப்படுவாங்களாமா. அப்படி சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு சமைச்சு சோறு போட்டு அதுக்கடுத்து தான் என்ன செய்வாங்களாமா, அவங்களுக்கு படுக்க இடம் கொடுத்துட்டு அதுக்கடுத்து இவங்க என்ன செய்வாங்களாமா, வீட்டுக்கு போய் உறங்க போவாங்களாம். அப்படிப்பட்ட நல்ல பெண்களும் இருந்திருக்கிறாங்க, குடும்ப தலைவிகளும் இருந்திருக்காங்க அந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு நச்சினை பாடல் சொல்லுது நமக்கு. அடுத்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். அந்த காலத்துல என்னென்ன வழி அனுப்பியிருக்காங்க, பண்டைய தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும் போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர். மேலும் வணி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கின்ற 4 குதிரைகள் பூட்டிய தேரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பி உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு இது புருணராச்சு படை சொல்லுது. காலின் 7 அடி பின் சென்று, அவங்க வீட்டை விட்டு வெளியில போய் அவங்க தேர்ல ஏறி போறதுக்கு 7 அடி நடந்து சென்று, முன்னே நடந்து சென்று என்ன செய்யறாங்களாமா, அவங்கள வழி அனுப்பவே மனம் இல்லாமல் வருந்திருக்காங்க, எங்க வீட்லயே இருந்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்டவர்களாக நம்ம தமிழர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்காங்க. இது நம்மளுக்கு ஒன்னு கேட்கலாம், காலின் 7 அடி பின் சென்று, எந்த நூல், பொருணராச்சு படை. அடுத்து இன்மையிலும் விருந்தோம்பல். விருந்தோம்பல் என்பது இருக்கிறவன் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல, இல்லாதவனும் செய்யறான் பத்தியா, அதுதான் மிகப்பெரிய விஷயம். அவனுக்கே சாப்பிட வழி இல்லை, ஆனாலும் அவன் விருந்தோம்பல் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான், அதுதான் கொடுத்துருக்காங்க பாரு. வீட்டிற்கு வந்தவருக்கு வறிய நிலையிலும் எவ்வழியிலேனும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் தமிழ் மக்கள். அவனுக்கே சாப்பிட வழி இல்லை, அதான் சொல்றாங்க பாரு. தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி அப்படிங்கிறத ஒரு பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க பாரு. குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறது புறப்பட்டன்றோ இழல் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்று பாடல் சொல்லுது. எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க, விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு இடித்து அதை எடுத்து உணவு சமைத்து புதிதாக வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளுக்கு உணவு சமைத்து கொடுத்தால் பெண் அப்படிங்கிறத தலைவி கொடுத்திருக்கா அப்படிங்கிறத புறநானூறு 333வது பாடல் அழகாக நமக்கு காட்சிப்படுத்துகின்றது. அடுத்து பாருங்க, அடுத்து நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த பழைய வாளை பணையம் வைத்தான் தலைவன். அதாவது போர்க்களத்திற்கு செல்லக்கூடியதற்கு தலைவனுக்கு தேவையானது என்னதுன்னா வாள். அந்த பழைய வாளை வைத்து நேத்து வந்த விருந்தினருக்கு சோறு சமைச்சு போட்டுட்டான், அதுதான் சொல்லிருக்கான். இன்றும் விருந்தினர் வந்தால் தான் கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு அப்படிங்கிற ஒரு நூல். என்ன பாரு, நேத்து வந்த விருந்தாளிக்கு அவனுடைய பழைய வாளை வித்து சோறு சமைச்சு போட்டான், இன்னைக்கு விருந்தாளி வராங்க அவங்களுக்கு அவனுடைய கருங்கோட்டு சீரியல்னா அது ஒரு மரம், ஒரு மரத்திலிருந்து எடுத்து செய்யப்பட்ட யாழ் என்றால் இசைக்கருவி, அந்த இசைக்கருவியை பணையம் வைத்து வரக்கூடிய விருந்தாளிக்கு என்ன செஞ்சிருக்கான், விருந்தளிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லுது. அந்த பாடலை தான் கீழே கொடுத்துருக்காங்க. நெருணை வந்த விருந்தினருக்கு மச்சும் தன் இரும்புடை பழைவாள் வைத்தனன்.
நெறிணை என்றால் நேத்து. நேத்து வந்து விருந்தாளிக்கு விருந்து கொடுக்கறதுக்காக அவனுடைய பழமையான இரும்பு வாளை பணையம் வச்சான். அடுத்து பாருங்க, இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணையம். இன்று வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு இந்த இந்த பழமையான இந்த யாழினுடைய யாழை வந்து என்ன செய்யறேன், பணையம் வைத்து வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு நான் என்ன செய்யறேன், உணவு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றான். யாரு என்ன சொல்லிய யாருன்னு பாரு, இளையான்குடி மாறநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை. யாரு, இளையான்குடி மாறநாயனார் அப்படிங்கிற ஒரு ஒருவர் சிவனடியார், சரியா? இவரு அவர் வீட்டுல வரக்கூடிய சிவனடியாருக்கு விருந்து கொடுக்கிறாரு. ஏன்னா வீட்டுக்கு இப்போ ஒரு சிவனடியார் வந்திருக்கிறாரு, அவருக்கு விருந்து கொடுப்பதற்கு தானியம் இல்லை. எனவே அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அறுத்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் பெரிய புராணத்துல நமக்கு காட்டப்படுது. எவ்வளவு அழகான விஷயம் பாரு. பெரிய புராணத்துல இளையான்குடி மாறநாயனார் வந்து தான் வீட்டுல தானியமே இல்லை, விதையை போய் நட்டு வச்சுட்டு வந்துட்டாரு, அதாவது விதையை போய் விதைச்சிட்டு வந்துட்டாரு. அந்த விதைச்சிட்டு வந்த நெல்லை எடுத்துட்டு வந்து வீட்டுல இருக்கக்கூடிய சிவனாடியாருக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, சோறு சமைச்சு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புராணம் நமக்கு சொல்லுது. அடுத்து, நிலத்திற்கேச்ச விருந்து செஞ்சிருக்காங்க நம்ம தமிழர்கள். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குளன்மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறும்பானாச்சு படை. சரியா, நெய்தல் நில மக்கள் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், மீன் கறி தான் கிடைக்கும், மீன் உப்பு இதுதான் கிடைக்கும். அவங்க நிலத்துல கிடைச்ச உணவை இந்த பாணர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இந்த சிறும்பானாச்சு படை அப்படிங்கிற நூல் சொல்லுது. அடுத்து பாருங்க, ஒரு பகுதி கொடுத்துருக்குறாங்க, அம்சப்பிரியா அப்படிங்கிறவங்க கொடுத்தது, இலையை மடிப்பதற்கு முந்திய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருக்கின்றது பிரியங்களினுடைய நீல் சரடு. அவங்க போதும் போதும் சொல்லுவாங்க, ஆனால் நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம் தெரியுமா, அந்த இடைப்பட்ட நேரத்துலதான் நாம் உறவினர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பானது வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கவிதையில அம்சப்பிரியா அப்படிங்கிறவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சில கொடுத்துருக்காங்க பாரு. இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உண்ண உணவு வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை பலர் புகும் வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்று குறுந்தொகை பாடல் சொல்லுது. அதாவது அந்த காலத்துல விருந்தோம்பல் எப்படி பண்ணியிருக்கிறாங்க பாரு, 10 மணி ஆயிட்டுன்னா எல்லாரும் தூங்க போயிடுவாங்க அப்படிதானே. அப்படி தூங்க போகும் பொழுது வீட்டுக்கு வெளியில வந்து என்ன செய்வாங்களாமா, யாராவது சாப்பிட்றதுக்கு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அதுக்கடுத்து தான் கதவை பூட்டி என்ன செய்வாங்களாமா, வீட்டுல போய் தூங்க போவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகை பாடல் நமக்கு என்ன செய்து சொல்லுது, நம்மளுக்கு சொல்லுது. சரியா, அடுத்து பாருங்க, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கொன்றையவேந்தன்ல ஔவையார் பாடியுள்ளார். நீ மருந்தே சாப்பிட்டாலும் என்ன செய்யுங்கிறாரு, விருந்தோடு உண் சொல்றாங்க. மருந்தை எப்படா விருந்தினருக்கு கொடுத்து உண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா அந்த காலத்துல நம்ம தமிழ மருந்தையே, அதாவது உணவையே மருந்தா தானே சாப்பிட்டுருக்கான், அவனுடைய உணவுல மருந்து இருந்திருக்கு, அதனாலதான் அப்படி மாத்தி சொல்லி இருந்திருக்காங்க. நீங்க தப்பா நினைச்சுக்க வேணாம். அதாவது மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொல்லிட்டு கொன்றை வேந்தன்ல ஔவையார் என்ன செஞ்சிருக்காரு, அழகா சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பாருங்க ஒரு பாடல், வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறமுறவென புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்த விருந்து இட்டான், இது எல்லோரும் கிடைக்கும் இந்த உலகமே பெறும் அவன் வீட்டுக்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது புல்வேலூர் பூதன் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்காரு, அவன் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா வரகரிசி சோறு, வரகரிசி சோறு கழிவுபட்டிருப்பீங்கல்ல, வரகரிசி சோறை நல்லா அவிச்சு அந்த சோறும், அடுத்து வழுதுணங்காய் வாட்டு. வழுதுணங்காய்னா என்னன்னா கத்திரிக்காய், கத்திரிக்காயில கத்திரிக்காய் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல அந்த பொடியெல்லாம் போட்டு உப்பு எல்லாம் போட்டு அதை அப்படி நல்லா தீல வாட்டி அதுவும் முறமுறவென புளித்த மோரும், நல்ல புளித்த மோர், இது எல்லாம் என்ன செய்யறானாமா செஞ்சு வீட்டுக்கு வரக்கூடிய புதிய விருந்தாளிகளுக்கு எடுத்திருக்கான் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதை யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து பாருங்க, என்று கூறுவதிலிருந்து வள்ளல்களால் விருந்தினர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போச்சப்பட்டதை நம்மளால என்ன செய்ய முடியுது, அறிய முடிகிறது. உச்சாரோடு நின்ற விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. சங்க காலத்திலிருந்தே அரசன் அரசனாயினும் வறியவர் ஆயினும் விருந்தினர்களை போச்சிருக்காங்க. சங்க காலத்துல மாற்றத்தில் புதியவர்களாகிய விருந்தினர்களை
வீட்டிற்குள் அழைத்து உணவிடுவது என்ன செஞ்சிருக்கு? குறைந்து விட்டது. சங்க காலத்துல யாரா இருந்தாலும் வீட்டுக்கு கூட்டு என்ன செஞ்சிருக்காங்க? விருந்து கொடுத்திருக்காங்க. ஆனால் புதியவர்களை இன்றைக்கு வீட்டுக்கு கூட்டு விருந்தளிக்கிறது குறைந்து விட்டது. விருந்து புறப்பது குறைந்ததால் சத்திரங்கள் பெருகின. நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலத்தில் மிகுதியான சத்திரங்கள் என்ன செஞ்சிருக்கு? வழி செல்வோருக்காக அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த விருந்து கொடுக்கக்கூடிய அந்த பண்பு குறைஞ்ச உடனே சத்திரங்கள் என்ன செஞ்சிருக்கு? பெருகிவிட்டது. யாருடைய காலத்துல? தமிழ்நாட்டை மராட்டியர்கள் ஆட்சி செஞ்ச காலத்துல. அடுத்து பாருங்க, புதியவர்களான விருந்தினர்களை ஏற்பது குறைந்துவிட்ட காலத்தில் ஓரளவு தெரிந்தவர்களை மட்டுமே விருந்தினர்களாக ஏற்றனர். படிப்படியாக உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோரையே விருந்தினர்களாக போற்றும் நிலைக்கு இன்றைக்கு மாறிவிட்டது. அன்றைக்கு முன்பின் தெரியாதவர்களை விருந்தினர்களா சொன்னாங்க, இன்றைக்கு உற்றார் உறவினர்கள் நண்பர்களை மட்டும்தான் விருந்தினர்களாக ஏற்றி ஏற்றி நடக்கின்றனர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து விருந்தோம்பல் இன்று அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. பாருங்க, புதிதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா திண்ணையும் அதில் தலை வைக்கும் திண்டும் அமைத்தனர் நம் முன்னோர்கள். சரியா, வீட்டுக்கு வந்தக்கூடிய வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் இரவில் தங்குவதற்கும் தலை வச்சு சாயறதுக்கும் அந்த திண்டு வச்சு அமைச்சிருக்காங்க, திண்ணையும் திண்டு வச்சு அமைச்சிருக்காங்க. இன்றைக்கு வீட்டுக்கு திண்ணையும் இல்ல, சுத்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு பெரிய மதில் சுவரை கட்டி விட்டுருக்காங்க. அறிமுகம் இல்லாத புதியவர்களை விருந்தினர்களாக ஏற்பதும் இன்றைக்கு கிடையாது. இருப்பினும் திருவிழா காலங்களில் ஊருக்கு வரும் புதியவர்களை அழைத்து அன்போடு விருந்தளிப்பதை சில இடங்களை நம்ம பார்க்க முடியுது. அடுத்து பாருங்க, திருமணத்தை உறுதி செய்தல், திருமணம், வளகாப்பு, பிறந்தநாள் வீடு, புதுமனை புகு வீடு போன்ற இல்லற விழாக்களை கொண்டாடுகின்றனர். அப்போது மிகுதியான விருந்தினர்களை வரவேற்று உணவளித்து மகிழ்கின்றனர். இன்றைய காலத்துல அந்த இல்விழா நாள்களில் அப்பகுதி வாழ் மக்களும் வெளியூர் விருந்தினர்களும் தேவையான உதவிகளை அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, செய்கின்றாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உள்ளூர்ல இருந்து வெளியூர்ல இருந்து விருந்தாளிகள் வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க இந்த மாதிரியான நல்ல நாட்கள்ல. சரியா, காலப்போக்கில் வீட்டில் நடைபெற்ற விழாக்கள் திருமண கூடங்களுக்கு இடம்பெயர்ந்து விட்டன. பண்பாட்டு மாற்றங்கள் இன்று சில இடங்களில் விருந்தினர்களை வரவேற்பது முதல் பந்தியில் உபசரித்து வழியனுப்பும் வரை திருமண ஏற்பாட்டாளர்களே செய்யும் விருந்தோம்பல் நடைபெறுவதை காண முடிகிறது அப்படிங்கிறத பாக்குறோம். இன்றைக்கு எல்லாம் பரிமாறதுக்கு ஒருத்தன், திருமணம் நடத்துறதுக்கு ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு விதமா மாறிட்டு, அன்றைக்கெல்லாம் பெண் வீட்டுக்காரனும் ஆண் வீட்டுக்காரனும் சேர்ந்து திருமணம் நடத்துவாங்க. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளை உட்கார வச்சு, பந்தியில உட்கார வச்சு அவங்களுக்கு வேணாம் வேணாம்னு சொல்ற அளவுக்கு என்ன செய்வாங்க, சோறு போடுவாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லாம் அதை பரிமாறுவதற்கும் அந்த உபசரிப்பு நடத்துவதற்கும் ஆளே இல்லாமல் போயிடுச்சு. வேற யாரோ வந்து பரிமாறுறான், வேற யாரோ வந்து சமைக்கிறான், இப்படிலாம் நடைபெறிச்சு கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பண்டைய தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செழித்திருந்தது. ஆனால் இன்றைக்கு அது இல்லாமல் போய்விட்டது. அந்த உயரிய தமிழ் பண்பாடு இன்றைய தமிழர்களிடமும் மேற்கூறிய முறைகளில் பின்பற்றப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் இந்த உயர் பண்பான விருந்தோம்பலை போற்றி பெருமிதத்தோடு நாம் என்ன செய்யணும், காக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, தெரிந்து தெளிவோம் சொல்லிட்டு ஒரு பகுதி கொடுத்துருக்கிறாங்க. வாழை இலையில் விருந்து. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனி இடம் உண்டு. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாக கருதப்படுகிறது. நம் மக்கள் வாழை இலையின் மருத்துவ பயன்கள் அன்றே அறிந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா, வாழை இலையில என்ன இருக்கு, மருத்துவ குணம் இருக்கு. இதை பாருங்க, தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். உணவு உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையினுடைய குறுகலான பகுதியையும் வலப்பக்கத்துல வாழை இலையினுடைய விரிந்த பகுதியையும் வரமாறு அமைச்சிருப்பாங்க. ஏனென்றால் வலது கையால் உணவு உண்ணும் பழக்கமுடையவர்கள் நாம். இலையில் இடது ஓரத்துல உப்பு, ஊறுகாய், இனிப்பு முதலான அளவில் சிறிய உணவு வகைகள் மட்டும் வைப்பாங்க. வலது ஓரத்துல காய்கறி, கீரை, கூட்டு முதலான அளவில் பெரிய உணவுகளை வைப்பாங்க. நடுவில் சோறு வைத்து எத்துண்ண வசதியாக, அதாவது எடுத்து உண்ணக்கூடிய வசதியாக பரிமாறக்கூடியவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, கரெக்டா வச்சிருப்பாங்க. உண்பவர் மனமறிந்து அவர்கள் விரும்பி விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளை பரிமாறி மகிழக்கூடியவர்களும் இந்த காலத்துல இருந்திருக்காங்க. ஓ, கூட்டு இல்ல கூட்டு வைங்க, சோறு இல்ல சோறு வைங்க, ரசம் இல்ல ரசம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாக வைத்து பரிமாறி சந்தோஷப்பட்டவர்களும் இன்றைக்கு இருந்திருக்கிறாங்க. அடுத்து எத்திசையும் புகழ் மணக்க அப்படிங்கிற ஒரு பகுதியை கொடுத்திருக்கிறாங்க. அதை பாருங்க, அமெரிக்காவின்
மினசோட்டா அப்படிங்கிற தமிழ் சங்கம் வாழை இலை விருந்து அப்படிங்கிற ஒரு விழாவை ஆண்டுதோறும் நடத்திட்டு வராங்க. இது தமிழர்களினுடைய பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டு வாழை இலையில் விருந்து வைக்கின்றனர். அவங்க என்னெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா, முருங்கைக்காய் சாம்பார், மோர் குழம்பு, வேப்பம்பூ ரசம், அடுத்து வெண்டைக்காய் கூட்டு, திணை பாயாசம், அப்பளம் என சுவையான தமிழர் விருந்து கொடுக்கின்றனர். அங்கு வாழும் தமிழர்கள் பலரும் இந்த விருந்துல பங்கேற்று சிறப்பிக்கின்றனர். தொடர்ந்து பல பண்பாட்டு நிகழ்வுகளையும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, நடத்திட்டு வராங்க. இது எங்க நடக்கு, நம்ம தமிழ்நாட்டுல நடக்கல, அமெரிக்கால மினசோட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்கு. சரியா, நம்ம தமிழ் சங்கம் நடத்திட்டு வராங்க, ஆண்டுதோறும் நடத்திட்டு வராங்க, வாழை இலை விருந்து அப்படிங்கிற பெயர்ல. சரியா, அங்க என்னெல்லாம் கிடைக்கி, முருங்கைக்காய் சாம்பாரு, மோர் குழம்பு, வேப்பம்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, திணை பாயாசம், அப்பளம், எல்லாமே இயற்கை முறையில் அமைந்த உணவு முறைகள். சரியா, இது நம்ம தமிழர்களுடைய பண்பாட்டை போச்சக்கூடிய ஒன்று. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வகுப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.